எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான செம்மையான வேற லெவல் படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு கப்பி. இது ஒரு மலையாள மூவிங்க, 2016 ரிலீஸ் ஆன மூவி. தோர்காரு இவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருடைய பேரு தான் கப்பி. பாக்கத்துக்கு புடிப்பைய மாதிரி இருக்கான் பாத்தீங்களா. இவன் இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, ஒரு டீ கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே டீ கடையில ஒரு பயங்கரமான விஷயத்தையும் மறைச்சு வச்சிருப்பான். ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலயே அந்த டீ கடை இருக்கிறதுனால அங்க வர பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு டைம்ல ஒரு சின்ன பையனான இவன் தன்னோட வயசுக்கு மீறி ஒரு விஷயத்த பண்றான். அது இவனை எந்த இடத்துல கொண்டு போய் விடுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் தான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ உங்களுக்கு எதுனா ஒரு படம் இருந்ததுன்னா அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் ஃபிலிம் பை. நம்ம கப்பி இருக்காரு பாத்தீங்களா, காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுக்கிட்டு எழுந்து பாருங்க. முன்ன சொன்னது மாதிரிதான் நம்ம கப்பி ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்க. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா அவங்க வீட்டுல பயங்கர ஏழ்மையில இருப்பாங்க. காலையில 4 மணிக்கு இந்த பேப்பர் போடுற வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை பாத்துட்டு அப்புறம் ஒரு 7 மணிக்கு ஒரு டீ கடையில வேலை பார்ப்பான். அவங்க அம்மாவையும் எழுப்பி விட்டுட்டு அவங்க அம்மாக்கு கொஞ்சம் டிஃபனும் வச்சுட்டு இவன் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க அம்மாவால நடக்க முடியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். அந்த இன்சிடென்ட்னால அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து கால் போயிருக்கும். இப்ப வழக்கம் போல நம்ம கப்பி இந்த பேப்பர் எல்லாம் போட்டுட்டு காலையில 7 மணிக்கு அந்த டீ கடைக்கும் போறாரு. டீ எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு அவரும் குடிச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு தாத்தா உட்காந்து எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அதுவும் அவர் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் படிப்பாரு. ஏன்பா சாதாரண பேப்பர் 2 மணி நேரம் படிக்கணும்னு கேட்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாத்தாவுடைய அம்மா தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க இப்பவாச்சும் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல 25 வருஷமா அந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா காலமும் படி தெரிஞ்சிருப்பாரு. அம்மா பாசம் எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். இப்ப நம்ம கப்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த டீ கடை பக்கத்துல இருக்கிற ஒரு காவாயில ஒரு சின்ன டேங்க் மாதிரி கட்டி வச்சிருப்பாருங்க. அந்த டேங்குக்குள்ள இந்த குட்டி மீன், கலர் மீன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு வளர்ப்பாரு. அவருடைய பேரு எதுக்கு தெரியுமா, கப்பின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குட்டி மீனோடைய பேரும் கப்பி தாங்க. இப்ப அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆமீனா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த பொண்ணை காமிக்கல, அவங்க தாத்தாவை காமிக்கிறாங்க. நம்ம ஆமீனாவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, தன்னோட பேத்திய ரொம்ப பாசமாவே வளர்ப்பாரு. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, நம்ம தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. எப்படின்னா அவளை நல்லா படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கவங்க. தன்னோட பேத்திய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போதோ வழியில இந்த பசங்களா இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த ஏரியாலயே இருக்கிற அந்த அழகான பொண்ணு அந்த ஆமீனா தாங்க. எல்லாரும் இந்த புள்ளைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல முக்கியமா நம்ம ஹீரோவான கப்பியும் ஃபாலோ பண்றாரு. யாரையுமே திரும்பி கூட பார்க்காத அந்த பொண்ணு நம்ம ஹீரோவான கப்பியை திரும்பி பார்த்துட்டு போறா. இப்ப நம்ம கப்பியும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வழக்கமா மீன் வித்துட்டு இருப்பான். அது மாதிரி சில மீன்களை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல இந்த ஆமீனாவோட தாத்தாவும் ரயில்வே டிராக்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற சில அரசியல்வாதிகள் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த ஊருக்கு நடுவுல அந்த ரயில்வே டிராக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி கட்டணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாவே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு இன்ஜினியர் வரப்போறத பத்தி அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த வேலை டைம்ல முடிஞ்சு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வர அவங்க அம்மாவால நடக்க முடியாதுன்றதுக்காக குளிப்பாட்டி விடுறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறான், அங்க இருக்கிற இயற்கை காட்சிகள்லாம் அவங்க அம்மாவுக்கு காமிச்சு ரசிக்க விடுறான். இப்படி நம்ம கப்பி அவனுடைய அம்மாவை தாங்கு தாங்குன்னு தாங்குறான். நம்ம கப்பி அந்த 3 வேலைகளை மட்டும் பண்ணாம அந்த ஊர்ல கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாருங்க, அவரும் இந்த குட்டி மீனெல்லாம் கொண்டு போயிட்டு சிட்டி சைட்ல இருக்கிற சிலருக்கு விக்க விடுவாரு. அதுல அவரும் கொஞ்சம் கமிஷன் அடிப்பாரு. இந்த மீனை விக்கிறது தான் நம்ம கப்பியோட மெயின் பிசினஸ் ஆகவே வச்சிருப்பான். இதுக்காக அந்த கண்ணன் மாசம் மாசம் நம்ம கப்பிக்கு ஒரு 12,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாரு. நம்ம கப்பிக்குன்னு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க அம்மாக்காக ஒரு சின்ன வீல் சேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வர சம்பளம் எல்லாத்தையுமே அவன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி சிட்டி சைட்ல இருக்கிற ஒரு கடையிலயும் போயிட்டு ஒரு வீல் சேரை ஆர்டர் பண்ணிட்டு வரான். இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு தருவாயில தான் வர்க்கி அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க. இந்த ஊர் சைட்ல எல்லாம் ரைட் எல்லாம் போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க நம்ம வர்க்கி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான கப்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரு டிவியில பெங்களூர் டேஸ் படம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெங்களூர் டேஸ் படத்துல பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீல் சேர்ல உட்காந்துருப்பாங்கல்ல, அது கூட ஆட்டோமேட்டிக்கா முன்ன பின்னன்னு மூவ் ஆகுமே, அதே மாதிரியான வீல் சேர் நம்ம அம்மாக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு வீல் சேரா ஆர்டர் பண்றான். அந்த கடைக்காரருமே 135,000 ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை அட்வான்ஸாவும் கொடுத்துட்டு அங்க இருந்தும் கிளம்பி வரான். இப்பதான் நம்ம கப்பியோட அம்மாக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஜாலியா நடந்துகிட்டு எல்லாரும் மாதிரியே தாங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம கப்பியோட அப்பா கடலுக்கு போயிட்டு வரும்போது பின்னமா தாங்க வந்தாரு. அந்த அதிர்ச்சியில இருந்துதான் இவங்களுக்கு கால் போயிருக்கும். அப்ப நம்ம கப்பி ஒரு 3 வயசு குழந்தையா தான் இருந்திருப்பான். ஆனா அந்த நொடியில இருந்தே தன்னோட அம்மாக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அங்கேயே அவங்க அம்மாவை பாத்துக்கிற பக்குவத்துக்கு நம்ம கப்பி வந்திருப்பான். சே, எவ்வளவு நல்ல பையனா இருக்கான், அப்ப எதுக்கு ஏன் முன்னால அவ்வளவு பில்டப் கொடுத்த, அது என்ன வயசுக்கு மீறிய விஷயத்த பண்ண போறான் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, அதுக்கான பதில சொல்ல தாங்க இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். நம்ம வர்க்கி அதாவது மணாலியில ரைடு போயிட்டு இருந்தாரு, அவரு இப்ப கேரளா வந்து சேர்றாரு. கேரளால நேரா இந்த கிராமத்துக்கு தான் வராரு. இப்ப நம்ம கப்பி வேலை பார்த்துட்டு இருக்க
அந்த டீ கடையில வந்து ஒரு டீயும் சொல்றாரு. அவருடைய கலர் டிரெஸ் அவருடைய பைக் அவருடைய லுக் எல்லாம் பார்த்தவொன்னே பயங்கரமா சீன் போடுற மாதிரி இருக்குங்க. அங்க இருக்க யாருக்குமே அவரை சுத்தமா பிடிக்கல. முக்கியமா நம்ம கப்பிக்கு அவனை சுத்தமா பிடிக்கலீங்க. அவனும் வேண்டா வெறுப்பா ஒரு டீ போட்டு கொடுக்கறான். அந்த டீல சக்கரைக்கு பதிலா உப்பள்ளி போட்டுறான். நம்ம வர்க்கியுமே பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த டீயை கீழே ஊத்திட்டு அந்த டீ காசு 8 ரூபாயையும் எடுத்து ஒரு 500 ரூபாய் நோட்டு மூலமா கொடுக்கறாரு. என்கிட்ட எல்லாம் சில்லறை இல்ல, போய் பெட்ரோல் பங்க்ல மாத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கப்பியும் சொல்ல டீயையும் திமுறா உப்பள்ளி போட்டுட்டு சில்லறை இல்லன்னு ரொம்ப திமுறா சொல்றானே அப்படின்ற மாதிரி அவர் மாத்திட்டு வரலான்னு போகும்போது அவர் பாக்கெட்ல இருந்த போனை காணுங்க. திரும்பி பார்த்தா நம்ம கப்பியோட கையில தான் இருக்கு. திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா இருக்கானுங்க. 8 ரூபாய் காசுக்காக எல்லாம் உன்ன நம்ப முடியாது, போய் பெட்ரோல் பங்க்ல சில்லறை மாத்திட்டு வா, காசை கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம வர்க்கிக்கு சமக்கோ வந்து அந்த 500 ரூபாய்க்கும் சிகரெட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு 2 ரூபாய் மீறுதுங்க. அந்த 2 ரூபாய் அந்த சின்ன பையன்கிட்டே கொடுத்து லாலிபாப் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்து முறைச்சிக்கிட்டே கிளம்புறாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க அரசியல்வாதிங்க கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாருமே கொஞ்சம் உஷாரா வராங்க. அது எதுக்குன்னா அந்த ஊருக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வராங்க அப்படின்ற மாதிரி முன்ன சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவரு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தை வரப்போறாரு. ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்த பாலம் நம்ம ஊருக்கு ஒரு வழியா கட்ட போறாங்க. அதனால அவரை பயங்கரமா வரவேற்கணும்னு சொல்லி தடல் புடலா அவரை வரவேற்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம வர்க்கி இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து இறங்குறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வர்க்கி தான் அந்த இன்ஜினியரேன்னு சொல்லி. அதை பார்த்த நம்ம கப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரண்டு போறாங்க. தெரியாம இவங்கிட்ட வம்பு பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடவும் செய்யறாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆபீசர் கூட உட்காந்துக்கிட்டு இந்த பாலம் கட்டுற விஷயமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன் சார், உங்க கூடவே இருக்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அந்த வில்லேஜ் ஆபீசரும் நம்ம வர்க்கி கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. இப்ப நம்ம வர்க்கிய வீட்டுல விட்டு வர சொல்லி அந்த வில்லேஜ் ஆபீசரோடைய ஆபீஸ்லயே வேலை பாக்குற நம்ம கண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவர் ஒரு இடத்துல இறக்கி விட நம்ம வர்க்கி கிட்ட இருக்கிற ஒரு பொம்மை கீழே விட, என்ன சார் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, என்னோட பொண்ணுக்குப்பா அவ ஊர்ல இருக்கா, போகும்போது அவளுக்கு வாங்கிட்டு போலாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இப்ப அடுத்த நாள் அடுத்த சம்பவம் ஆரம்பிக்குதுங்க. நம்ம வர்க்கி இருக்காருல, அவர் ஒரு ஜீப்பை வேகமா அந்த கிராமத்துல ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு திருப்பத்துல நம்ம கப்பியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு உடஞ்சு போன ஆட்டோ ஓட்டி வராங்க. அது மேல தெரியாம மோதிடுறாரு. அதுல லெப்ட் இண்டிகேட்டர் உடஞ்சு போயிடுது. இந்த பசங்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகி ஆல்ரெடி நம்ம ஹீரோவான கப்பிக்கு நம்ம வர்க்கி மேல ஒரு பெரிய கோவமே இருக்கும்ல, அதை எல்லாமே போயிட்டு ஒரு பெரிய மனுஷனை கூட பாக்காம அந்த இடத்துல நம்ம வர்க்கிய போட்டு பயங்கரமா மிரட்டுறான். அவனோட கார் மேல எல்லாம் ஏறி உக்காந்துகிட்டு எங்களுக்கு 2500 ரூபாய் வேணும், இல்லனா இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. இப்ப நம்ம வர்க்கிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. சின்ன பசங்க எதனா கை வச்சிட போறாங்க, அப்புறம் நம்மளுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருக்க காசையும் எடுத்து கொடுத்துறான். இப்ப நம்ம வர்க்கிய பார்த்து நம்ம ஹீரோ கப்பி நக்கலா சிரிச்சிட்டு போறாருங்க. இப்ப நம்ம கப்பி மேல இருக்கிற கோபம் நம்ம வர்க்கிக்கும் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த கோபத்தையும் வெளியே சொல்ல முடியாம நம்ம வர்க்கி உள்ளேயே வச்சுக்கிறாரு. இப்ப நேரா போயிட்டு அந்த ரயில்வே பிரிட்ஜ் கட்ட போற இடத்தை பாக்குறாரு. அங்கதான் நம்ம அமினாவோட தாத்தாவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பிரிட்ஜ் வரப்போற விஷயம் தெரிஞ்சு நம்ம அமினாவோட தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ட் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன், என்னடா பாதியில சொல்றேன்னு நினைக்காதீங்க, இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய 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 ட்விஸ்ட் இருக்கோங்க. இதை ஏன் நான் பாதியில சொல்றேன் அப்படின்றத படத்தோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்ப அந்த கண்ணன் கூட போயிட்டு அந்த ஊரையும் சுத்தி பாக்குறாரு. நம்ம கப்பிய பத்தியும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம கப்பிக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியே இந்த கண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல நம்ம வர்க்கி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவருடைய டீமை வர வச்சு இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஒரு டென்டையும் போடுறாங்க. நம்ம அமீனாவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துல அங்க வர பொண்ணுங்கிட்ட எல்லாம் பயங்கரமா வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வர்க்கி கிட்டயுமே அந்த பொண்ணுங்க ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. என்னன்னு கேட்டு பாருங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் தெரியுது, இல்ல நீங்க எல்லாம் சிட்டில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எங்களை பிடிக்குமான்னு கூட தெரியல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வேணும், அதனாலதான் சிரிச்சு சிரிச்சு பேசுன, என்னோட பேத்திய எப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், அதுக்காக என்னோட பேத்திய எப்படி எல்லாம் படிக்க வைக்கணும் எப்படிலாம் ரெடி பண்ணணும் நீங்க எங்க சொல்லி குத்தீங்கன்னா அதே மாதிரி படிக்க வைப்ப அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்பாவித்தனமா கேக்குறாரு. ஐயோ இதை கேட்கதான் இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களா. அந்த பொண்ணுங்களும் அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நம்ம வர்க்கியோட மைண்ட்ல கப்பிய பத்திய அதிக நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் ரொம்ப திமுறா பண்ணிட்டான், அவனுக்கு எதனா ஒன்னு பண்ணியே ஆகணுமே சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு பக்கத்துல இருக்கிற அவனுடைய மீன் டேங்க போய் பாக்குறான். அந்த இடத்துக்கு நம்ம கப்பியுமே வராரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திமுறாவே கேக்குறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்னடா போடா அப்படின்னு சொல்லி நம்ம வர்க்கீஸுமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம கப்பி பெரிய மனுஷனு கூட பாக்காம அப்படியே கோவத்துல அசிங்கமா சொல்ல வராரு. எப்படி அந்த டீ மாஸ்டர் வந்து தடுத்து நிறுத்தி இவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அங்க வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வர்க்கி
அவருடைய வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரு கூடவே இருப்பாரு கண்ணன். அவருக்கு போன் பண்ணி இந்த கப்பி பயலுக்கு இதுக்கப்புறம் ஃபுல் சேலரி கொடுக்காதீங்க, பாதி சேலரி மட்டும் கொடுங்க, அவன் கஷ்டப்பட்டு சாவணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாதி சேலரியை தான் கொடுக்க வைக்கிறாரு. அப்பயும் அவனுடைய திமிர் அடங்காதனால அந்த பையனை பத்தியான ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அவன் எனக்கு நிறைய விஷயத்த பண்ணிட்டான், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தம்மா தூந்து கிருந்துகிட்டே என்ன நோண்டிட்டான், இது எல்லாத்துக்கும் அவன் ஒரு சாரி கேட்டானா, அவனுக்கு திரும்பி ஃபுல் சேலரி கொடுங்க, நானும் அவனை தொல்லை பண்ணாம இருப்பேன் அப்படின்னு நம்ம கண்ணன் கிட்ட சொல்லி அந்த மெசேஜை நம்ம கப்பி கிட்டயும் சொல்றாரு. நம்ம கப்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் சாரி கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம வர்க்கீஸை நோக்கி நம்ம கப்பி ரொம்ப கோபமாவே நடந்து வராரு. இப்ப நம்ம வர்க்கீஸ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டு நிக்கிறான். டேய் என்னடா முறைக்கிற, வந்து சாரி கேளுடா அப்படின்ற மாதிரி நம்ம வர்க்கீஸ் கோவப்பட, அப்பதாங்க அவருடைய ஜீப் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இடத்துல பஞ்சர் ஆகி விட்டுருக்கத அவரு பாக்குறாரு. இவனுக்கு எல்லாம் திமுரு அடங்கவே அடங்காது, என்னோட ஜீப்பா வந்து பஞ்சர் ஆக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லி செம கோவம் வருது. அந்த இடத்துல சின்ன பையனை கூட பாக்காம அவனை சேஸ் பண்ணி எப்படின்னா அடிக்கணும்னு நினைக்கிறாரு. கிளம்பி போறானுங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோ எப்படியோ சேஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்த நம்ம கப்பிய கீழே தள்ளி பலாருன்னு கன்னத்திலேயே ஒன்னு விடுறாருங்க. அந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே செம காண்டாகி இப்ப அந்த இன்ஜினியரான நம்ம வர்க்கீஸ போட்டு செம்ம அடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கப்பியுமே அங்க இருக்கிற ஒரு கல்லு எடுத்து என்னையாட அரைஞ்சன்னு சொல்லி அவனோட கையிலேயே பொட்டு பொட்டுன்னு வைக்கிறாரு. எப்படியும் அந்த இடத்துக்கு அந்த வில்லேஜ் ஆபீசர் ஓடி வந்து தடுத்து நிறுத்தி இவங்க எல்லாம் கலைச்சு விடுறாரு. இப்ப நம்ம வர்க்கீஸுக்கு இன்னும் பயங்கர கோபம் வந்துருதுங்க. இப்படி எல்லா சின்ன பசங்களும் சேர்த்து நம்மள அடிச்சிட்டானுங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அந்த கப்பி தான், அவனுக்கு எதனா பண்ணியே ஆகணும், இதுக்கப்புறம் அவனை சின்ன பையனா பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இன்னும் பயங்கர கோபத்தோட அந்த ரயில்வே ட்ராக்கு இந்த வேலை பார்க்கறதுக்காக போனா அந்த இடத்துல அவங்களுடைய டென்ட்டை யாரோ போட்டு எரிச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க, சும்மாவே கோவப்பட்டா என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு கோவப்பட்டு ஏதேதோ பண்ணி விட்டுருவாரு நம்ம வர்க்கி. இதுல இந்த பயப்புள்ள இதெல்லாம் வேற பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கு. நீ கிரிமினலா பிளான போட்டா நான் அதை விட கிரிமினலா பிளான போடுவட்டான்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிளானையும் போடுறாரு. அந்த வில்லேஜ் ஆபீசரை கூப்பிட்டு அந்த பிளானையும் அவர்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுனால அந்த ஊர் ரோடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, முக்கியமா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ரோட இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், அதனால அந்த டீ கடையை அந்த இடத்துல இருந்து தூக்கணும், அதே மாதிரி அங்க அந்த கப்பி மீன் எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு டேங்க் கட்டி வச்சிருக்காரு ஒரு பொடி பையன், அதை இப்பவே மண்ணு போட்டு மூடணும் அப்படின்ற மாதிரி இன்னும் 5 நிமிஷத்துல அங்க எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வர்க்கி சொல்ல, இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்ட நம்ம கண்ணனுமே நம்ம கப்பிக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம கப்பி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாருங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ எல்லாம் அடிச்சு பிடிச்சி அங்க இருந்து வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கப்பியோட டீ கடைக்குமே நம்ம வர்க்கீஸ் வந்துடுறாரு. அங்க அந்த டீ கடையை காலி பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல அந்த பையனுடைய மீன் டேங்க உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியிலையும் கொண்டு போயிட்டு ஒருத்தர உடைக்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கப்பியும் வந்து சேர அவனோட கண்ணு முன்னாடியே அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் நம்ம கப்பியை பிடிக்க வச்சுட்டு நம்ம வர்க்கியுமே அந்த சுத்தியில கொண்டு போயிட்டு அந்த மீன் டேங்க உடைச்சு விடுறாரு. அந்த மீன் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த காவா வழியா எங்கேயோ போகுதுங்க. இப்ப நம்ம கப்பிக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே அந்த மீன் கூடியவே ஓடுறான். ஒரு கட்டத்துல அந்த மீன் எல்லாமே செத்து போகுதுங்க. இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அப்பதாங்க நம்ம வர்க்கீஸுக்கு இவனை பழி வாங்கின மாதிரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது. ஆனா அந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே இந்த வர்க்கி பண்ண இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலீங்க. சின்ன பையனா இப்படித்தான் பண்ணுவீங்களா, ஏங்களால திருப்பி அடிக்க முடியாதான்னு சொல்லி இப்ப நம்ம கப்பி இன்னொரு கொடூரமான விஷயத்த பண்றான். என்னன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த வீல் சேர் வாங்கறதுக்காக காசு கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அந்த அட்வான்ஸ் காசை திரும்பி வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ரவுடியை போய் பாக்கறான். அந்த ரவுடி கிட்ட ஒருத்தனை செம்மையா அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த காசையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. இப்ப அடுத்த நாள் ஒரு சைட்டை பாக்கிறதுக்காக ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்க்கு நம்ம வர்க்கி போறாரு. அந்த இடத்துக்கு அந்த ரவுடியை வந்து நிக்கிறாரு. உன் கையை மட்டும் உடைக்கிற வாங்கிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து நம்ம வர்க்கி அவரை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராடு அந்த ரவுடியோட மண்டிலேயே விழுந்து அவரு மயக்க போட்டு விழுந்துடுறாரு. கீழே நம்ம கப்பியுமே நின்று நம்ம அனுப்புன ரவுடி இன்னத்துக்கு அவனை அடிச்சு தூள் கிளப்பிருப்பாரு. சரி மேல போய் என்னாச்சுன்னு பாப்பமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க துண்டகானும் துணிய காணும்னு சொல்லி அந்த ரவுடி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். எதுக்கு இவரு இப்படி ஓடுறாரு, அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. அப்பதாங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. நம்ம வர்க்கிய வயிற்றிலேயே கத்தி எடுத்து சொருவிட்டு அந்த இடத்துல இருந்து அவரு தப்பிச்சு ஓடி இருக்காரு. அவனே இரும்பு ராட மண்டையில வாங்கினா அவன் இப்படி இப்படி எல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுதான் நான் கிளைமேக்ஸ்ல சொன்ன பெரிய ட்விஸ்ட்ன்றது. இந்த விஷயத்தை யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லையா தொடர்ந்து அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம கப்பியுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான். ஆனா அவர் அந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுனால எப்படின்னா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை விட்டும் கீழே இறக்கி விடுறான். வர்க்கிய அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவான கப்பிய காமிக்கிறாங்க. நம்ம கப்பி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவ்வளவு தப்பான ஒரு ரூட்டுக்கு போயிட்டோமே, எப்படி பார்த்தாலும் அவரும் ஒரு ஹியூமன் தானே, எப்படி நான் இப்படிலாம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சிந்தனையில இருக்கும் போதும் அந்த ஆட்டோ வச்சிருப்பானே நம்ம கப்பியோட
ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனுமே வந்து டேய் நீ தானே அவர் குத்துன அப்படின்ற மாதிரி கேக்குறான். டேய் சத்தியமா நான் குத்தலடா, அந்த ரவுடியோட வேலையா தானடா இருக்கும், ஏண்டா என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும் போதோ இல்லடா அவரு கண்ணு முடிச்சிட்டாரா. போலீஸ்காரங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து யாரு குத்துனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த ரவுடி குட்டின்தான் ஒரு உண்மையை சொல்லிருப்பாரு, நீ குத்துனதால்தான் ஒரு உண்மை அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லலடா, யாருமே இல்ல இது வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அப்படி அந்த இன்ஜினியர் எதாண்டா மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கப்பி கிட்ட கேட்க, இப்ப நம்ம கப்பிக்குமே பயங்கர குழப்பம் வந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவரு உன்னை நேராவே வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ, எதுக்கோ கொஞ்சம் உஷாரா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம கப்பியோட மனசெல்லாம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நாள் நம்ம கப்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த ஆட்டோல பேசிக்கிட்டே இருக்கும் போதும் இந்த அமீனா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது அவசரமா கீழே ஓடி வருது. பருதாவே போடாம வந்ததுனால எல்லாரும் அந்த பொண்ணை வியந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்த, எப்படின்னா எங்க தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க தாத்தாவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலையும் விடுறாங்க. அங்க அந்த பொண்ணு கிட்ட வழியோ வழின்னு வழிறாங்க. அமீனா பருதாவை போடு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவும் கத்திக்கிட்டே இருக்காரு. எப்படியோ அவரோட உடம்பெல்லாம் குணமாக்கி அந்த ஹெல்ப்பை எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த கூட்டத்துல இருக்க எல்லா பசங்களையும் பிடிக்கல, நம்ம ஹீரோவை மட்டும் தாங்க பிடிச்சிருக்கு. அவ லைட்டா சிரிக்கவே செய்யறா. சோ காலங்கள் போகுதுங்க, நம்ம அமீனாவோட தாத்தாக்கும் உடம்பு சரியாகுது, அவரும் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. இன்னொரு பக்கத்துல வயிற்றுல குத்து வாங்கிக்கிட்டு இருந்த நம்ம வர்க்கியும் உடம்பெல்லாம் ரெடி ஆகி எப்படியோ அவரும் ஊருக்கு கிளம்பி வராரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கப்பி மேல ஒரு சின்ன பாசமே வந்துருது, ஏன்னா அவன் தானே அவரோட உயிரையே காப்பாத்தனா. அங்க இருக்கிற சின்ன சின்ன ஓவியத்தெல்லாம் பாக்குறாரு. படிப்பறிவே இல்லாத நம்ம கப்பி வரைஞ்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கப்பி ஒரு கடையில ஒரு வீல் சேருக்காக ஆர்டர் கொடுத்துருப்பா பாத்தீங்களா. அந்த கடையோட ப்ரமோஷனுக்காக பிரஸ்காரங்க எல்லாம் உள்ள வராங்க. அந்த கடையை ப்ரமோட் பண்றதுக்காகவே நீங்க அந்த வீல் சேரை ஃப்ரீயாவே கொண்டு போயிட்டு அந்த பையன் கிட்ட கொடுங்க, இதை வச்சு உங்களோட கடை பயங்கரமா டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா ஃபைல் பண்றதுக்காக வீடியோ கேமரா எல்லாம் வச்சு வீடியோவும் எடுக்க அந்த பெங்களூர் டேஸ்ல நம்ம பார்வதி யூஸ் பண்ண அந்த வீல் சேரை நம்ம கப்பி கிட்ட கொடுக்கறதுக்கும் அவங்க ரொம்ப குஷியா கிளம்புறாங்க. ஒரு நாள் கப்பி அப்படி ரொம்ப சந்தோஷமா சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. அப்ப எதிர்க்க ஆமினா இருந்து நம்ம கப்பியை பார்த்து கை காட்டுறா. அவளுடைய தாத்தா கிட்ட இவனை எல்லாருமே கப்பி கப்பின்னு சொல்றாங்களே, இவனுக்கு உண்மையான பேரு தான் என்னன்னு கேட்கும் போதோ இவன் பேரு மிக்காலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஒரு தேவதையோட பேருன்னு சொல்றாரு. இப்படி ஒரு டைம்ல தாங்க ஒரு பெரிய 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 ட்விஸ்ட்னு உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா, அந்த ட்விஸ்ட் சொல்றதுக்கான நேரம் வந்துருது. நம்ம வர்க்கி நிறைய மனசு மாதிரி நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாருல, அது மாதிரி அந்த பிரிட்ஜையும் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. பிரிட்ஜை கட்டாம போறதுல என்ன நல்ல விஷயம், நல்ல விஷயம் இருக்கு, அது யாருக்குன்னா நம்ம அமீனாவோட தாத்தாக்கு. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே பண்ணது நீங்க தான், எனக்கு தெரியும். நீங்க இந்த ஏரியால கேட்டு திறக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு பிரிட்ஜ் வந்துட்டா இந்த வேலை உங்களை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் உங்க பேத்திய உங்களால படிக்க வைக்க முடியாது, அதுக்காக தான் என்னோட காரை நீங்க பஞ்சர் ஆக்கிருக்கீங்க, அதுக்காக தான் இங்க போட்ட டென்ட்டை நீங்க கொளுத்திருக்கீங்க, அதுக்காக தான் இந்த பிரிட்ஜை நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன கொலை பண்ணவும் பாத்துருக்கீங்க, என் வயித்துல கத்திய சொல்லுனது நீங்க தான், எப்படி கரெக்டா சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம வர்க்கி கேட்க அந்த தாத்தா அந்த இடத்துல பயந்து போயிடுறாருங்க. நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், உங்களோட கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனால தான் இந்த பிரிட்ஜை கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இங்க சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, பிரிட்ஜ் கட்டினா சரியா நிக்காது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்டயும் அப்ரூவல் வாங்கிட்டேன். மேபி இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா கொஞ்சம் அரசியல் பண்ணி திரும்பி இன்னொரு இன்ஜினியரை வர வச்சு இந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டலாம், ஆனா அதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகும், அதுக்குள்ளயுமே ஆமினா எப்படியோ இன்ஜினியரிங் சேர்ந்துருவா. சோ இந்த டிலேவை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளத்தோட அவர் அந்த இடத்துல இருந்து போறாருங்க. இப்ப அந்த தாத்தாக்கு அந்த இடத்துல அழுகிறதா சிரிக்கிறதான்னு ஒண்ணுமே புரியலீங்க, கதறி அழுகிறாரு. இப்ப நம்ம வர்க்கி அங்கிருந்து நேரா நம்ம கப்பியை போய் பாக்குறா. நம்ம கப்பிய ஒழுங்கா கூட வர சொல்றான். நம்மள ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துகிட்டு நம்ம கப்பியும் அவரு கூட வராங்க. இப்ப நம்ம வர்க்கி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப போறதா அங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவரோட பைக்ல நம்ம கப்பியும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேகமா நம்ம கப்பியோட டீ கடைக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. நம்ம கப்பிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த மீன் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை திரும்பி நம்ம கப்பிக்காக நம்ம வர்க்கி கட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் புதுசா வலைலாம் போட்டு செம்மையா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஐயோ இந்த ஆள் நல்லவன் ஐட்டம் போலயே, எனக்காக இதெல்லாம் பண்ணி கொடுக்கறானே சொல்லி அதை பார்த்து நம்ம கப்பி ரொம்ப சந்தோஷப்பட இந்த நல்ல விஷயத்த பண்ணி வச்ச சந்தோஷத்திலேயே நம்ம வர்க்கியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த சந்தோஷத்தெல்லாம் கொண்டு போயிட்டு தன்னோட அம்மா கிட்டயும் சொல்லணும்னு சொல்லி நம்ம கப்பி அங்க இருந்து ஒரு சைக்கிள் எடுத்து தன்னோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. இப்படி எல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டு இருக்க ஒரு சமயத்துல ஒரு பெரிய நெகட்டிவா நம்ம ஹீரோவான உயிரான அவனோட அம்மாவே இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலீங்க. எதுவுமே பண்ண முடியாம அவனுக்கு எப்பப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கோ எப்பப்பெல்லாம் ரொம்ப துக்கமா இருக்கோ எல்லா டைம்லயுமே ஒரு
பீச்சில் போயிட்டு கதறி அழுவான். அது மாதிரி அவனோட சைக்கிளை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டு கதறி அழுகிறாங்க. வாழ்க்கைன்றதே கடந்து போறது தானே. ஸோ இந்த சம்பவத்தில் இருந்துமே நம்ம கப்பி அப்படியே கடந்து போறாரு. இப்போ அந்த ஊர்ல நம்ம கப்பியும் இல்லை, நம்ம வர்க்கியும் இல்லை. அவங்க எங்க போனாங்கன்றது பின்னால சொல்றேன். இப்போ அந்த டீ கடையை காமிக்கிறாங்க. அந்த டீ கடை அதே இடத்துல தாங்க இருக்கு. அந்த டீ மாஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வயசான தாத்தாவை பாக்குறாரு. முன்ன சீன்ல கூட சொல்லுவேனே, 2 மணி நேரம் உட்காந்து பேப்பர் படிப்பாரு, அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்காரு. அவரு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருப்பாரு. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வர்க்கி வந்து இந்த சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு போனான்ற மாதிரி அவனுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. அடடே, ஒரு ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆச்சு, கவர்மெண்ட்டுக்காக நிறைய பிரிட்ஜ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஆனா பாவம், அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் வியந்து கேட்க, அப்பதாங்க நம்ம வர்க்கியோட இன்னொரு உண்மையான முகத்தை சொல்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம வர்க்கியோடைய பாப்பாவும் அவனுடைய மனைவியும் இறந்து போயிருப்பாங்க. இவரு இந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் விட்டுட்டு ஒரு 7 வருஷம் இந்த மணாலி காஷ்மீர்னு சொல்லிட்டு ரைடு போயிருப்பாரு. இப்ப இது எல்லாத்துலயும் இருந்தும் வெளியே வந்துதான் இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதுவும் நம்ம ஆமினாவோட தாத்தாக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இது எல்லாமே அந்த தாத்தா அந்த ஊர்க்காரங்கிட்ட சொன்னவொன்னா அவங்க எல்லாம் கண்கலங்கவே செய்யறாங்க. அப்போ அங்க இருக்கிற கண்ணனுக்கு என்னோட குழந்தைக்காக பொம்மை வாங்கி வச்சிருக்காருதா வர்க்கி சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும், அந்த பொம்மை இப்போ கப்பி கிட்டதான் இருக்கு. அவர் போற ஒவ்வொரு ஊர்லயும் அவரு ஒரு குழந்தைய சூஸ் பண்ணுவாரு. அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் அவருடைய குணமேனு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம வர்க்கி மேல இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறதுனால்தான் இன்னும் நம்மளை சுத்தி நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு போல. இப்ப நம்ம கப்பியையும் வர்க்கியையும் காமிக்கிறாங்க. அவங்க மணாலியில இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஜாலியா பழசை எல்லாமே மறந்துட்டு ரைடு போயிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போறதை காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஓவராலா சொல்லணும்னா இந்த படம் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல விஷயம் மனிதம் தாங்க. ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனுஷங்களையும் இருக்கும், அதுவும் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த ஈகோவை ஓரம் கட்டி வச்சுட்டு மனிதமா எல்லாரையுமே சமமா பார்க்கணும். நம்மளோட சந்தோஷத்துக்காக யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, மத்தவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த படம் வலியுறுத்தி இருக்கும். இப்படி மத்தவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துகிட்டா மத்தவங்களோட சந்தோஷமும் நம்ம கிட்ட வந்து சேரும். அது நம்மள இன்னும் 2x சந்தோஷமாக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.